எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிச்சன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் எல்லாம் சில நேரம் வந்து நெயில் பாலிஷ், பெயிண்ட் இதெல்லாம் வந்து தரையில் வந்து சிந்தி வச்சுருப்பாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம என்ன தான் தண்ணி வச்சு தொடச்சாலும் அந்த பெயிண்ட்லாம் போகாது. அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தின்னரு, இது வந்து பெயிண்ட் ஷாப்ஸ்லேயே வந்து கிடைக்கும். 80 ரூபீஸ் சார்ஜு. இந்த ஒரு பாட்டில் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா தரையில் வந்து எந்த விதமான கரையோ பெயிண்ட்டோ எந்த ஒரு இது இருந்தாலும் இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நெயில் பாலிஷை வந்து கொட்டின இடம். அதில் வந்து நான் லைட்டாக தின்னர் அப்ளை பண்ணியிருக்கேன். தின்னர் கொஞ்சம் ஊற்றிட்டு பழைய துணி இருக்குது இல்லையா, ஏதாவது ஒரு வேஸ்டான துணி எடுத்துகிட்டு நல்லா அந்த நெயில் பாலிஷ் கொட்டியிருக்கிற இடத்துல வந்து தேய்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது நல்லா போகிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடமே வந்து நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன தான் தண்ணி வச்சு தொடச்சாலுமே வந்து அந்த நெயில் பாலிஷ் எல்லாமே வந்து போகாது. நம்ம மோஸ்ட்லி சுரண்டி தான் எடுக்கணும். பட் அந்த மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு பாட்டில் தின்னர் எதாவது வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா க்ரையான்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெயிண்ட்டாக இருக்கட்டும், எதை வந்து குழந்தைங்க வந்து தரையில் கொட்டி வச்சுருந்தாலுமே வந்து நம்ம தரையை ஈஸியாக வந்து சுத்தப்படுத்திடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட்டு, இதெல்லாமே வந்து நான் ரொம்ப நாளாக தண்ணி வச்சு ட்ரை பண்ணியும் போகாத கரை இதெல்லாம். நான் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி தின்னர் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதுவும் அதே மாதிரி தான், தரையில் ஏதாவது கிறுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது கிறுக்கி வைப்பாங்க, சிந்தி வைப்பாங்க, ஏதாவது அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி டைத்தில் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து கரை இல்லாமல் ஈஸியாக போயிடும். தரைக்கு மட்டும் இல்லைங்க, இதை நீங்கள் வுட்டு அந்த மாதிரி வுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் இதை வந்து வச்சு க்ளீன் பண்ணிடலாம். வுட்டில் ஏதாவது கிறுக்கி வச்சுருப்பாங்க, சோஃபா கட்டில் அந்த மாதிரி எதுலையாக கிறுக்கி வச்சுருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரி தின்னர் வச்சு நீங்கள் அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான, காஸ்ட் ரொம்ப கம்மியாக, எஃபெக்டிவாக இருக்கிற மெத்தடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தரை வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.